அன்மானவர்களே, இந்த நல்ல காலவெளியில அனுதன் அமுதும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க, நல்லது யார் சொன்ன என்ன? நல்ல ஒரு வசனத்தை இன்னைக்கு நான் வாசித்தேன். யோபுவின் புத்தகத்துல இப்படியாய் அவரு எழுதியிருக்கிறாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுதுங்க. பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள் பல காரியத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா நிறைய விஷயத்துக்கு இன்னைக்கும் விட தெரியாம கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். ஆமாங்க, அறிவியலாளர்கள்லாம் அவங்க எல்லாம் மூளையினால யோசிக்கிறாங்க, அதனாலதான் விடை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் இருதயத்துல ஞானம் உள்ளவர்னு சொல்லிட்டு வேத வசனம் இருக்குதுங்க. பாருங்க, இந்த மனுஷன் ரொம்ப உபத்திரவத்தின் போது, கஷ்டத்தின் போது, ஒரு எல்லாவற்றையும் இழந்த போது கடவுளை மட்டும் நம்பி இந்த மனுஷன் நிக்கிறாரு யோபு. அப்போதான் ஆண்டவர் மேல இருந்த விசுவாசத்துல இவர் சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ணி கிடைக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வாரு அப்படின்னு விசுவாசத்துல சொல்றாரு. இன்னைக்கு அதே விசுவாசத்துல நம்மளும் சொல்லுவோம், உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வார். எத்தனையோ நாட்களா இருக்கிற தடையான காரியங்களை இன்னைக்கு அவர் செய்து முடிப்பார். God bless you. Have a nice day.